இஸ்ரேலா பிரிமணர்களே, இந்த நாள் காணொலியிலும் மீண்டுமாக கிருபையின் வாழ்வின் மேன்மை குறித்தான் தியானிக்கப் போகிறோம். அப்ப கவனிங்கள், ஒரு மனிதன் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கின்ற சொல்லுகிறவன் கூட புத்தினால் சுய அறிவினால் வாழ முடியும், கிருபையின் பலத்தால் மனதால் வாழ முடியும். அப்போ மனிதனுக்கு எங்க பிரச்சனை வருகிறது? ஒரு மனுடைய மனதுக்கும் ஒரு மனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் தான் பிரச்சனை வருகிறது. ஆகவே கவனிங்கள், தேசதே மனதை நான் அடக்குகிறேன் சோத்திரம், அப்படி வேதம் எங்கும் எழுதப்படவில்லை. நீங்கள் மனதை அடக்குங்க. ஏனென்றால் இயேசுவே மனம் திரும்புங்கள் என்றுதான் சொன்னார். கவனிங்கள் சோத்திரம், நான் என்னுடைய மனதையும் அடக்க முடியாது, பிறருடைய மனதை அடக்க முடியாது. இன்னைக்கு விசுவாசியுடைய தோல்விக்கு என்ன காரணம்? சோத்திரம், எங்க வீட்டுல யாரும் அடங்க மாட்டுக்கிறாங்க, சொன்ன பேச்ச கேட்க மாட்டுக்கிறாங்க. கணவன் என்ன சொல்லுகிறார்? என் மனைவி என் வார்த்தை கேட்கவில்லை. மனைவி என்ன சொல்றாங்க? கணவன் என் விருப்பப்படி வாழவே மாட்டுகிறார். சோத்திரம். அப்ப கவனிங்கள், இந்த வேதத்தை கூர்மையாய் சிந்திக்கின்ற போது பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் அடக்குவதற்கோ அடக்கி பார்ப்பதற்கோ சோத்திரம் அப்படி தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியம் இல்லை. மனம் என்பது திரும்பக்கூடியது, சோத்திரம் திருத்தக்கூடியது அல்ல. ஆண்டவரே மனம் திருந்துங்கள் என்று திரும்புங்கள் என்றார். திருத்திக்கோ என்று இயேசு சொன்னாரா? திரும்புங்கள். அப்ப திரும்புவது என்ன, திருத்துவது என்ன? சோத்திரம், நான் யார் சொன்னாலும் திருந்த மாட்டேன் என்ற முடிவில் நான் வாழுகிற போது பிறரை என்னால் எப்படி திருத்த முடியும்? இதையே நம்ம சிந்திப்பதில்லை. பிறர் சொன்னால் நான் திருந்துவது இல்லையே, அப்ப என்னால் எப்படி மற்றவர்களை திருத்த முடியும் என்று சிந்தித்தோமானால் நமக்கு டென்ஷன் கம்மி. வாழ்க்கையில ஏன் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்? என்னையும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலைங்க. எங்க குடும்பத்தார் யாரையும் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், என் கண்ட்ரோல்ல யாருமே இல்லை. உங்க கண்ட்ரோல்ல நீங்களே இல்லை, அப்ப உங்க கண்ட்ரோல் படி மற்றவங்க வருவாங்க. ஆகவே இயேசு என்ன சொன்னார்? திரும்பு, மனம் திரும்பு என்று சொன்னார். அப்ப அந்த மனம் திரும்புதல் என்பது என்ன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? திரும்பு என்றால் நீ இருக்கிறபடியே திரும்புப்பா. நீ எப்படி இருக்கிறோ அப்படியே திரும்பு. அப்ப கவனிங்கள், திரும்பும் போதுதான், கவனிங்கள் சோத்திரம், மனம் திரும்பினால்தான், இயேசுவின் பக்கம் திரும்பும் போதுதான், மனம் திரும்பும் போதுதான் சோத்திரம், நமக்குள் ஒரு உணர்வு வருகிறது. ஐயோ, தேவன் இவ்வளவு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் எவ்வளவு சிறுகட்ட பாவியாக இருக்கிறேன். எப்பொழுது அந்த உணர்வு நமக்குள் வருகிறது? மனம் திரும்பும் போது. சோத்திரம், எப்படி மனம் திரும்புகிறோம்? உலகத்தையே பார்த்து ஓடிக்கொண்டது நாம் உலகத்தை வெறுத்து அப்படியே தேவன் பக்கம் மனம் திரும்புகிற போது, ஐயோ தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர், பாவியான எனக்காக இயேசு சிலுவை பலியானாரே, பலியாகி தேவன் நினைவு வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறாரே என்று எப்பொழுது நமக்குள் உணர்வு வருகிறது? மனம் திரும்புகிற போதுதான். உன்னை திருத்திக்க நீ ஒழுங்காயிரு, உண்மையாயிரு, சோத்தம் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் இயேசு சொல்லவில்லை. திரும்பு. அப்ப திரும்புதல் என்றால் என்ன? சோத்திரம், எங்கேயோ எதையோ நோக்கி வாழ்ந்த நாம் நம்முடைய எண்ணமும் கவனமும் தேவன் பக்கம் திரும்புகிற போது, தேவனுடைய அன்பும் ஆற்றலும் நம்முடைய உள்ளத்திற்கு வெளிப்படுகிற போது, இவ்வளவு அன்பான ஆச்சரியமான தேவனே, நான் எவ்வளவு பாவசத்தை இழிவுபடுத்தேன், தூரமாக இருக்கிறேன் என்ற ஒரு பாவ உணர்வு நமக்குள் வருகிறது. எப்பொழுது? மனம் திரும்பின பிறகுதான் இந்த உணர்வு நமக்குள் வருகிறது. சோத்திரம், அப்படியே நம்ம எல்லாம் சரியாகி சீராகி சிறப்பாய் திரும்பல, அப்படி திரும்ப முடியாது, அப்படி வேதமும் கற்பிக்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த சத்தியத்தை நாம் அறிந்து உணர வேண்டும். சோத்திரம், மனம் என்றால் என்ன, திரும்புதல் என்றால் என்ன, மனம் திரும்பினால் என்ன நமக்குள் மாற்றம் உண்டாகிறது? சோத்திரம்,
ஆகவே எக்ரோனிகள் மனம் திரும்பினவர்கள். ஸ்தோத்திரம். நான் என்னை கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்லுவது அல்ல. கட்டுப்படுத்துவது என்பது அறிவை கட்டுப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படியானா ஐயா மனதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த அவருடைய பரிவர் நான் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள் உற்சாகமாய் பெருகுகிற போது நம்முடைய மனதிற்குள் ஒரு சொந்தம், ஒரு அளவிட முடியாத ஒரு ஆற்றல், ஒரு தெய்வீக ஆற்றல். சோத்ரம். எதை வெறுக்க வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு அனுபவத்தை நம்முடைய உள்ள ரீதியாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். சொன்னார் அல்லவா, ஒருவனை விரும்புகிற போது பற்றுகிற போது தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னார் அல்லவா. அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்க முடியும்? தேவனுக்குள் எனக்கு இருக்கிற சிலாக்கியம் என்ன? மனம் திரும்புகிற போது எனக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? என் ஊக்கம் என்ன, ஊட்டம் என்ன, வலு என்ன என்று ஒரு மனிதன் சரியாய் முறையாய் சோத்திரம் அதை உணர்கிற பொழுதுதான் தெரியுமல்லே, மனம் ஊக்கமடையது, வலுவடையது, மனம் பண்படுகிறது, பக்குவப்படுகிறது. பாருங்க, மனம் திரும்பின மனிதன் தேவ கிருபையிலே ஆளப்படுகிற போது மனம் பண்படுகிறது, பக்குவப்படுகிறது, பலனடைகிறது. சோத்திரம். நாம என்ன நினைக்கிறோம்? கண்ட்ரோல் பண்றேன், கண்ட்ரோல் கண்ட்ரோல் இல்ல, பண்படுவது, பக்குவப்படுவது. மனம் திரும்பின ஒரு மனுஷன் சோத்திரம் தன்னை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோத்திரம். பண்படுகிற பக்குவப்படுத்திக் கொள்கிற மனிதன் சோத்திரம் தன்னை லேசாக சோத்திரம் பண்படுத்தப்பட்ட மனுஷன் தன்னை பண்படுத்திக் கொள்கிற மனுஷன் சோத்திரம் அவனை ஈஸியாக சீண்டிட முடியாது, சுயத்தை அவனுக்குள் உருவாக்கிட முடியாது. ஏனென்றால் அவன் மனம் பண்பட்டு இருக்கிறது, பக்குவப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்பு நிச்சயத்த தேவ பெற்ற பிள்ளைகளே சோதனைகள் குணப்படுங்கள் என்று பேதரு ஆண்டு சொன்னார் அல்லவா. நீ குணப்பட்ட பெண்மன் சகன சிறப்பட்ட அந்த குணப்படுதல் அதுதான் பண்படுதல், பக்குவப்படுதல், கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுதல். சோத்திரம். ஆகவே ஒரு நாள் ஒருபோதும் நம்மையும் நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிறரையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை நினைங்கள், மனம் திரும்பினா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வசனங்களால் பண்படுகிறேனா, பக்குவப்படுகிறேனா, பலப்படுகிறேனா? அது மனம் என்பது பண்படுவது, பக்குவப்படுவது, பலப்படுவதை ஒழிய கண்ட்ரோல் பண்ணப்படுவது இல்லை. உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்காதீங்க, பிறரையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அது சத்தியம் போதனையும் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, அப்போ கிருபைக்கு கீழ்ப பாவம் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்று சொன்னால், தன் மனதை பண்படுத்திக் கொள்ளுகிறன், பக்குவப்படுத்திக் கொள்கிறன், பலப்படுத்திக் கொள்கிறன். சோத்திரம். தன் மனதை கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ளுகிறன் அல்ல, புரிந்து கொள்ளீங்களா? அப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனிதன் தன்னை தன் மனதை பண்படுத்திக் கொண்டவன், பக்குவப்படுத்திக் கொண்டவன், பலப்படுத்திக் கொண்டவன். அவனால் சுயம் என்கிற பாவத்தை மேற்கொள்ள முடியும். இதுதான் சத்திய போதனை. தொடர்ந்து கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதி